இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எனக்கு நிறைய பாடங்களை கற்றுக் கொடுத்துருக்குது. முதல் முறையாக உணவுப் பொருள் வளங்கள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்தினுடைய உதவியான என்ற முறையில் கன்சூமர் ப்ரொடெக்ஷன் அண்ட் அவேர்னஸ் அது மட்டும் இல்லை கோ க்ரீன் அண்ட் சஸ்டைனபிள் கன்சப்ஷனுங்கிற ரெண்டு டாப்பிக்லையும் பேச என்ன அழைச்சிருந்தாங்க. நான் உள்ளே நுழையும் போது எனக்கு வந்து இந்த ஃபஸ்ட்டு நோட்டபிள் திங் எனக்கு ரொம்ப பாராட்டப்படக்கூடிய ஒரு காரியம் என்னென்னா அந்த இன்ஸ்டிடியூஷனை பொறுத்தளவில் உள்ளே நுழையும் போதே அதனுடைய ஆம்பியன்ஸ் எனக்கு ரொம்ப அருமையாக இருந்து ஒரு வில்லேஜுக்குள்ளே நுழைஞ்ச மாதிரி இருந்து ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனுக்குள்ளே உள்ள வர மாதிரி எனக்கு தெரியல. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐ ஃபெல்ட் வெரி ஹாப்பி அபவுட் தட் ஆக்சுவலி த வே த ஆம்பியன்ஸ் தே ஆர் டெவலப்பிங் நோ சம்திங் இன்ட்ரெஸ்டிங் ரொம்ப பிடித்தமாக இருந்து. அது மட்டும் இல்லை இந்த ப்ரோக்ராமில் நான் வந்து ரொம்ப பாராட்டப்படக்கூடிய ஒரு அம்சம் என்னென்னா இந்த ப்ரோக்ராமே ரொம்ப ஒரு அருமையாக டிசைன் பண்ணியிருந்தாங்க. ஒரு சைடில் காம்படிஷன்ஸு ரிலேட்டட் சப்ஜெக்ட்ஸ் வச்சு காம்படிஷன் பண்ணியிருந்தாங்க. அதோடு மட்டுமில்லை இங்கே உள்ள பிள்ளைகளுடைய டிசிப்ளின் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தட் வாஸ் அ வெரி நோட்டபிள் திங். என்ன தான் நான் பேசணும்னு எனக்கு தெரியல, பட் எல்லாருமே ரொம்ப சிரித்த முகத்தோடு அந்த பிள்ளைகள் இந்த டாப்பிக்கை ரொம்ப அப்சர்வ் பண்ணி அவங்க வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தது ரொம்ப நோட்டபிள் திங்காக இருந்தது. அது மட்டுமில்லை அந்த பிள்ளைகள் கேட்குற கேள்விகளெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதை நான் பதில் சொல்ல முடியும் கூடிய அளவில் எனக்கும் க்வெஸ்சன் கேட்டாங்க, அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. மோர் ஆன் லெஸ் அந்த அந்த சப்ஜெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க தேர்ந்தெடுத்த சப்ஜெக்ட்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் டாபிக் ஆகும். இட்ஸ் அ நீட் ஆஃப் த ஆர். இன்றைய தேதிக்கு நம்ம நாட்டுக்கு என்ன தேவை, இந்த சமுதாயத்துக்கு என்ன தேவை, ஒரு சோசியல் கன்சர்னோடு அந்த டாப்பிக் அவங்க தேர்ந்தெடுத்தது தான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் பார்த்துருங்க. அந்த பிள்ளைகளும் நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. எனக்கு அந்த ஃபேக்கல்ட்டி மேலே எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னென்னு சொன்னால், அந்த ஆரம்பத்தில் ஒரு ப்ரேயர் அது நார்மலாக நம்ம பண்ணுவோம், அருமையான ஒரு பாடல். அதுக்கு பிறகு அந்த பசங்க எழுதி வச்சுட்டு அந்த தீமேட்டிக்காக ஒரு பாட்டு பாடினாங்க பாருங்கள், கிட்டாரும் வாசிச்சுட்டு வந்து அவங்க பாட ரொம்ப லவ்லி. நான் அப்பார்ட் ஃப்ரம் தேட் அவர் டாக்டர் ஃபிலிப் அவர்கள் பேசினது தான் எனக்கு ரொம்ப அதிசயமான ஒரு காரியமாக இருந்தது. ஏன்னா நான் நிறைய காலேஜஸ் போயிருக்கிறேன், நிறைய காலேஜில் போகும்போது அவங்க ஒரு ஃபார்மலாக ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி ஏதோ ஒரு சில வரிகளை சொல்லிட்டு போயிடுவாங்க. பட் அவர் என்னென்னா, யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேங்கிற மாதிரி மிக அருமையாக நான் என்ன பேச போகிறேங்கிறத அவர் ஒரு டெலிபதி மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை அழகாக ஹைலைட் பண்ணி கொடுத்துட்டு போகவும் அதை பின்னால் வந்து நான் அந்த அழகாக அதை என்டாஸ் பண்ணி பேசுகிறதும் இட்ஸ் காட் கிவன் ஒன்று. நான் ஐ ரியலி எனக்கு நம்ப முடியல, அன்பிலீவல் திங். அந்த வகையில் அந்த ப்ரோக்ராம் அவங்க வடிவமைச்சிருந்தது. அப்பார்ட் ஃப்ரம் ஆல் தீஸ் திங்ஸ் அவங்க எனக்கு கொடுத்த கிஃப்ட்டு தான் எனக்கு ஒரு பெரிய ட்ரெஷர். அழகான ஒரு சாப்ளிங்கை கையில் கொடுத்து அந்த பசுமையை போற்றுவோம் அந்த டாப்பிக்கு தகுந்தவாறு அவங்க எனக்கு கொடுத்த கிஃப்ட்டு என்னால் ஒரு நாள் மறக்க முடியாது. எத்தனையோ காலேஜுக்கு போயிருந்தாலும் என்னுடைய பசுமையான நினைவுகள் இந்த இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு அதனுடைய டிக்னிட்டரிஸ் அதில் இருக்கக்கூடிய முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய ப்ரொஃபஸர்ஸு டீன்ஸு இவங்கள் எல்லோரும் மறக்க முடியாதவர்கள். ஐ தேங்க்யூ வெரி மச் சார் ஃபார் ஆல் த பர்சனல் சச்சர் தோஸ் ஹவ் ஹெல்ப் மீ இன் அ லாட் இன் த அண்ட் தட் இந்த ஒரு அருமையான வாய்ப்பை பேசுவதற்கு இந்த இன்ஸ்டிடியூஷன் கொடுத்த டாபிக் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு என்னையும் கூடுதலாக நான் இந்த சொசைட்டியில் நான் எக்யூப் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது. தேங்க்யூ வெரி மச்.